بسم الله الرحمن الرحيم. மிக அதிகமான நபர்களுக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகத்தை ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார். குர்ஆனை அரபியில் ஓதுவதற்கு பதிலாக தமிழில் அதை ஓதலாமா? தமிழில் என்றால் அரபியை தமிழாக்கி அதை ஓதலாமா? அதுபோல் அந்த அரபியையே ஆங்கிலத்தில் எழுதி அது அரபியினுடைய ப்ரொனவுன்சியேஷன் வருவது போன்று ஓதலாமா? ஓதுவது என்பதும் அரபியை போன்று இருக்கும், ஆனால் வேறு மொழிகளிலே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இவ்வாறு அரபியை நாம் கைவிடுத்து நம்முடைய தாய்மொழியில் அந்த அரபியை எழுதி அதற்கு பிறகு அதை ஓதுவது என்பது நிச்சயமாக அது ஒரு கேட்டை விளைவிக்கும். அது சரியான முறையில் அந்தந்த எழுத்துக்களை அதனுடைய உச்சரிப்புகளில் நிறைவேற்றியதாக மாற. எனவே அரபியை அரபியாகத்தான் ஓத வேண்டும். நமக்கு தெரியவில்லை என்றால் அரபியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கின்றோம், வியாபாரத்தை கற்றுக்கொள்கின்றோம், தொழிலை கற்றுக்கொள்கின்றோம். ஏன் அல்லாஹ்விற்காக வேண்டிய அல்லாஹினுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன சிரமம் இருக்கிறது? எனவே அதை கற்றுக்கொண்டு முறைப்படி ஓதினால் மட்டும்தான் அதற்குரிய ஹக்கை முறையாக நிறைவேற்றியவர்களாக நாம் மாறுவோம் என்பதை கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அரபியை கற்றுக்கொள்ளுங்கள், அதை கற்று குர்ஆனை ஓதுங்கள் என்பதாக உங்களிடத்திலே நான் அன்பு வேண்டுகொள் விடுக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.